வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி அருமையான பச்சை மொச்சையை வச்சு ஒரு புளிச்சாறு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு 6 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க அருமையான பச்சை மொச்சை புளிச்சாறு. எந்த காயும் போடாமல் தண்ணி குழம்ப வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 1 கிலோ பச்சை மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை தயார் பண்ணிக்கிறலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மிளகு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்குங்க. அது வாசனை வந்து நல்லாயிருக்கும். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா பொறிஞ்சு வந்தோடனே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு எந்த காயும் தேவையில்லைங்க. அருமையான பச்சை மொச்சை இருந்தால் போதும். இந்த டைம் சீசன் டைம்னால இந்த மாதிரி அடிக்கடி உடம்புக்கு ஹெல்த்தான காய்கறிகள் நம்ம நாட்டில் விளையிற நம்ம பக்கத்தில் விளையிற காய்கறிகளை வாங்கி உடம்பு ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறலாம். அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயத்தோட. இந்த பாருங்கள், அருமையாக வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட தக்காளி கட் பண்ணி போட்டுக்கறலாம். இந்த மாதிரி பச்சை மொச்சை இந்த சீசனில் கிடைக்கும் போது அடிக்கடி வாங்கி வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது நல்லா போட்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். சுருளை வதக்கிடலாம். நல்லா வதங்கின பின்னாடி மசாலா சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், அருமையாக வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. மொச்சப்பயிறு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. வரமிளகாத்தூள் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரம் அதுக்கு அதிகம் தேவைப்படாது. இந்த குழம்பு வந்து ரொம்ப காரமாக வைக்கக்கூடாது, காரம் கம்மியாக தான் வைக்கணும். மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். நல்லா வதக்கி அடுப்பை சிம்மில் வச்சு, எப்பயுமே மசாலா தூள் போட்டு வதக்கும் போது கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பின்னாடி இதை போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். அப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அரைங்க. பாருங்கள், வதக்கின கலவை நல்லா ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி கொஞ்சோன்னு அளவுக்கு, சும்மா நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ரொம்ப புளி கிடையாது. ஏன்னா தக்காளி பழம் 1/2 பழம் சேர்த்துருக்கேன். புளி கம்மியாக போட்டிருக்கேன். குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சனே கடுகு நம்பருக்கு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் 4-5 வெங்காயம் போட்டு வெந்தயம் போட்டுக்கறலாம். ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சோன்னு மாத்திரம் வெந்தயம் போட்டுக்கலாம். கருகப்பில் போட்டுக்கறலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா அரைச்சி வச்சுருந்தோம். நல்லா மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு, கெட்டி குழம்பாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா புளியெல்லாம் கரைச்சி இந்த தண்ணி மிக்சியில் அரைச்சி தண்ணி எல்லாமே நல்லா கரைச்சி அதில் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றுறப்பே வேக வச்ச மொச்சை நல்லா வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். மொச்சை தண்ணியோடு சேர்க்க வேணாம். மொச்சை தண்ணியை வடிகட்டுருங்க, கட்டிடுங்க. அந்த தண்ணி ஸ்மெல் நல்லா இருக்காது. மொச்சையை வேக வச்ச தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அந்த பயிரை மாத்திரம் நம்ம மசாலா கலவை சேர்த்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கறலாம். அவ்வளோதாங்க, குழம்பு தயாராகிக்கிட்டே இருக்குது. மொச்சையில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கனால குழம்புல டேஸ்ட்டு பார்த்துட்டு கல் உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அருமையான பச்சை மொச்சை புளிச்சாறு தயாராகிக்கிட்டு இருக்கு. அருமையான புளிச்சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளான குழம்பு, எந்த காய்கறும் தேவையில்லை. புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். புளி ஊற வச்சேன் பாருங்கள், அந்த இதை நல்லா கரைச்சி புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். தக்காளி பழம் நிறையா போட்டிருக்கனால புளி தண்ணி வந்து ஓரளவுக்கு, ஒரு நெல்லிக்காய் உருண்டை தண்ணி புளி ஊற வச்சா போதும். ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தயாரித்து சூப்பராக குழம்பு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை விட்டு இறக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான தண்ணியான மொச்சை பச்சை மொச்சை புளிச்சாறு தயாரித்து தண்ணி குழம்பாக தான் இருக்கும் பாருங்கள். அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். இந்த சீசனில் மொச்சை கிடைக்கும் போது இது மாதிரி வாங்கி அடிக்கடி டிஃப்ரெண்டாக மொச்சையில் டிஷ் செய்யலாம். இப்படி ஒரு நாளைக்கு தண்ணி சாரா வைங்க, ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம், ஒரு நாளைக்கு கருவாடு போட்டு மொச்சை போட்டு வைக்கலாம், ஒரு நாளைக்கு அயிரமீன் கிடச்சி அயிரமீன் போட்டு வைக்கலாம். ஆட்டுக்காலும் பச்சை மொச்சையும் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஆட்டு கறியோட பச்சை மொச்சை போட்டு வச்சா நல்லாயிருக்கும். பலவித டிஷ்ஷுகள் இருக்குது. இன்றைக்கி வெறும் பச்சை மொச்சை தண்ணி குழம்பாகவும் புளிச்சாராகவும் வச்சுருக்கேன். அருமையான பச்சை மொச்சை புளிச்சாறு தயாராகிடுச்சு.
சின்ன நண்பர்களே, வடித்த சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். அருமையான இந்த பயிர் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இதுக்கு முதல் பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ நண்பர்களே.